வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கபாலி சாதனைக்கு செக் விவேகம் அதிரடி மாஸ் என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க. தமிழ் சினிமால மட்டுமின்றி இந்திய சினிமாவின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் தான். இன்று வரைக்கும் இவரோட படங்களுக்கு எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில இவரின் கபாலி படம் தமிழகத்துல மட்டும் 550 திரையரங்குகள்ல வெளிவந்துச்சு. முதல் நாள் வசூலே பாத்தீங்கன்னா 21 கோடி வசூல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சாதனை படைச்சிட்டு இருக்குங்க. சோ இந்த சாதனைய இன்னைக்கு வரைக்கும் எந்த படமுமே முறியடிக்கல அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா விவேகம் படத்தோட வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. சோ தமிழகம் முழுவதும் பலர் இந்த படத்தை கைப்பற்றதுக்கு ரொம்பவே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சோ வியாபாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, என்ன விவரம், எப்ப சேல் பண்ண போறாங்க, சேல் பண்ணி எப்ப முடிக்க போறாங்க அப்படிங்கிற விவரம் எதுவுமே இன்னும் வெளிவரல. சோ இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 550 மேலான திரையரங்குகள்ல திரையிடுறதா முடிவு பண்ணிருக்காங்களாமா. சோ அப்ப எந்த அளவுக்கு அதோட வியாபாரம் இருக்க போகுது, எந்த அளவுக்கு டாப் ஆன மாஸ்ல வரப்போகுது விவேகம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ விவேகம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு சாதனை படிக்க போகுதுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம தமிழ் மித்திரன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.